அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் திதிகளில் புண்ணியமான திதி அப்படின்னா அது அமாவாசை திதி அறிவு ஞானம் இரண்டுக்கும் அடையாளமாக திகழ்கிற நட்சத்திரம்னா அது மூல நட்சத்திரம் சிறப்பான மாதமான மார்கழியில் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்திருக்க நாளில் அவதரித்தவர் தான் ஆஞ்சநேயர் அந்த நாளை தான் நம்ம ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுறோங்க இந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி வருது ஹனுமன் சிவனோட அம்சமாகவும் ராமரோட சிஷ்யராகவும் திகழக்கூடியவர் அதனாலதான் ஹனுமன் ஜெயந்தி நாள்ல ஆஞ்சநேயரை வழிபட்டோம்னா சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்குங்க ஹனுமன் சர்வ தேவதா சக்திகளோட அம்சமா திகழக்கூடியவர் புத்தி பலம் கீர்த்தி தைரியம் மனோபலம் இதெல்லாம் நமக்கு அருளக்கூடியவர் எங்கள் சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் பூதங்களையும் தன்னுள் அடக்கிய ஆஞ்சநேயர் எங்கும் எதிலும் அடங்குவதில்லைன்னு சொல்லப்படுதுங்க ராமா அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்துல மட்டும்தான் அவர் கட்டுப்படுவார் அவர் அவதரித்த நாளில் ராமநாமம் ஜெபிக்கலாம் ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே குளிச்சு ராமநாமம் சொல்லி உபவாசம் தொடங்கணுங்க காலையில் துளசி தீர்த்தம் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கணுங்க அந்த நாள் முழுவதுமே ஸ்ரீராமஜியம் ஜெயம் எழுதுறது நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த நாள்ல ராமர் அப்படி இல்லைன்னா ஹனுமன் கோயிலுக்கு போய் ஹனுமனுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடணுங்க ஹனுமன் உணவு பிரியர் நல்லா சாப்பிடுவாரு இந்த ஹனுமன் ஜெயந்தினால அவருக்கு புரி அவள் கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் பழ வகைகள் இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியமாக படைக்கலாங்க பக்தர்கள் வீட்டிலேயே கூட ஹனுமனுக்கு பூஜை செஞ்சு பிரார்த்தனை செய்வாங்க அப்படி பூஜை செய்யும் போது இனிப்புகள் பழங்கள் இதெல்லாமும் நைவேத்தியமாக படைக்கலாம் கூடவே மெதுவடை அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று இதையும் நீங்க நைவேத்தியமாக படைக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலையாக கட்டி போடுறது வெற்றிலை மாலை போடுறது வெண்ணெய் காப்பு சாத்துறது வடை மாலை போடுறது இது போல் ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே ஒவ்வொரு பலன்களை ஹனுமன் நமக்கு கொடுப்பாருங்க ஹனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாத்தனம்னா சூரியனை கண்ட பணி போல நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் வெண்ணெய் உருகிற மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களும் உருகிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை போட்டு வழிபட்டோம்னா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நல்லபடியா முடியுங்க கடன் தொல்லை இருந்தாலும் அது ஒழிஞ்சிரும் நல்ல உத்தியோகம் பதவி உயர்வு திருமண தடை இருந்தா அது விலகிடும் வெற்றிலை மாலை சாத்துறதுக்கு ஒரு புராண கதை இருக்குதுங்க பக்தர்கள் எந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஆஞ்சநேயரை வேண்டிக்கிட்டால் அந்த காரியம் ஜெயமாக முடியும் அப்படிங்கிறது நிச்சயங்க இவருக்கு ரொம்ப பிடித்தமானது செந்தூரமும் வெண்ணையும் வெற்றிலையும் தான் அதனால தான் ஹனுமன் கோவிலுக்கு போகும்போது நிறைய பேர் வெண்ணையும் வெற்றிலை மாலையும் சாத்தி வேண்டிக்குவாங்க அசோகவனத்தில் சீதையை கண்ட ஆஞ்சநேயருக்கு வெற்றிலையை தூவி தான் சீதாதேவி ஆசி வழங்கினதாகவும் போரில் ஏற்பட்ட காயத்தினால் உண்டான வெம்மையை குறைக்கிறதுக்கு ஆஞ்சநேயருக்கு சீதாதேவி வெண்ணெய்யை தடவியதாலும் தான் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பும் வெற்றிலை மாலையும் நம்ம செய்கிறது சிறப்பான ஒன்றாக கருதப்படுதுங்க எங்கெல்லாம் ராமநாமம் குளிக்கிதோ அங்கெல்லாம் அரூபமாக இருந்து அந்த ராமநாமத்தை ஆஞ்சநேயர் கேட்டுக்கொண்டிருப்பாராம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஹனுமனை ரொம்ப பிடிக்கும் மனிதர்கள்லேருந்து கடவுள் வரைக்கும் எல்லாரையும் தன்னோட பார்வையால் நடுங்க செய்கிற சனீஸ்வரரையே ஆளை விட்டால் போதும்னு ஓட வச்சவர் ஹனுமன் தாங்க இதனாலேயே ஆச்சநேயரை வயது வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த பூலோகம் உள்ள வரைக்கும் சிரஞ்சீவியா வாழக்கூடிய ஏழு பேர்ல ஹனுமனும் ஒருத்தருங்க யாராலையும் செய்ய முடியாத அசாத்தியமான எல்லாம் அனாயாசமா செய்யக்கூடியவர் இறைவனிடத்தில் பக்தி செலுத்துறது எப்படி அப்படிங்கிறதுக்கு பாடம் நடத்தியவர் தன்னுடைய பக்தியால் அந்த கடவுளையே பிரமிக்க செய்தவர் தன் மீது இப்படி கண்மூனித்தனமா பக்தி செலுத்துற இப்பூ உலகத்தில் பக்தன் ஒருத்தன் இருக்கிறானே என்று ஆச்சரியப்படுத்தியவர் அதனால தான் ஸ்ரீராமர் தன்னோட அவதார நோக்கம் நிறைவடைந்தவுடனே ஆஞ்சநேயரையும் தன்னோட வைகுண்டத்துக்கு வரும்படி வற்புறுத்தியும் அதை மறுத்துட்டு தான் இந்த பூலோகத்திலேயே ஸ்ரீராம நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு நல்வழி காட்டி கொண்டிருப்பேன்னு சிரஞ்சீவியா இருந்துட்டு வர்றாரு ஹன்மனுக்கு வெண்ணெய் காப்பு எதனால சாத்துறோன்னு இப்போ பார்ப்போம் பகவான் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் ரொம்ப பிடித்தமான ஒன்று அது போல தான் ஆஞ்சநேயருக்கும் வெண்ணெய் ரொம்ப பிடித்தமான ஒன்று இதுக்கு காரணம் என்னென்னா அன்னை சீதாதேவியை பார்க்குறதுக்கு ஆஞ்சநேயர் இலங்கையை சுற்றி வந்தப்ப ராவணனுடைய வீரர்கள் வச்ச நெருப்பு அவரை ஒன்றும் செய்யலை இருந்தாலும் அந்த வெப்பத்தின் தாக்கத்தால் அவருடைய உடல் சூடானது அதோட ராவணனை எதிர்த்து ராமபிரானும் லக்ஷ்மணனும் போர் புரியும் போது ஆஞ்சநேயரும் தன்னோட படைகளோட சேர்ந்து ராவணன் படையோடு போரிட்டார் அப்படி போர் புரியும் போது ஆஞ்சநேயர் பிரம்மாண்டமான தோற்றத்தில் இருந்தாரு அதை பார்த்த இலங்கை வீரர்கள் அவர் மீது பல வகையான கொடூரமான ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தினாங்க இதனால் ஆஞ்சநேயரோட உடல் முழுக்கவுமே ஏகப்பட்ட காயங்கள் உண்டாச்சு இருந்தாலும் அந்த காயங்கள் எல்லாமே தன் இதயத்தில் குடியிருக்கிற ஸ்ரீராமருக்காக தானேன்னு நினச்சி அதை கண்டுக்கலை போரில் ராவணனை கொன்னுட்டு ராமபிரான் தேவியை சிறையிலிருந்து மீட்ட உடனேயே ரெண்டு பேரையும் ஹனுமன் வணங்கினார் அப்போ அவருடைய உடல் முழுவதும் இருந்த காயங்களை பார்த்து வேதனை அடைந்த தாயுள்ளம் கொண்ட சீதாதேவி வெண்ணைய கொண்டு ஆஞ்சநேயரோட உடல் முழுவதும் பூசி விட்டார் இதனால தான் அவரோட உடல்ல இருந்த காயங்கள் மறைஞ்சதோட உடல்ல இருந்த வெப்பமும் தனிச்சுது அன்னை சீதாதேவியோட செயலால மனம் நெகிழ்ந்த ஆஞ்சநேயர் நோயினால அவதிப்படுறவங்க யாரா இருந்தாலுமே தனக்கு வெண்ணெய் காப்பு சாத்தினாங்கன்னா ஸ்ரீ ராமபிரானோட அருளாவை முழுமையாக நான் குணப்படுத்திடுவேன்னு உறுதியளிச்சார் அன்னையிலேருந்து ஆஞ்சநேயரை தரிசிக்கிறதுக்கு செல்றவங்க வெண்ணையை அவர் மீது சாத்தி வழிபடுறாங்க அடுத்ததாக வெற்றிலை மாலை சாத்தி ஹனுமனை வழிபடுறதுக்கும் ஒரு காரணம் சொல்லப்படுது அன்னை சீதாதேவியை தேடி அலைஞ்ச ஆஞ்சநேயர் கடைசியில் அவரை இலங்கையில் அசோகவனத்தில் சிம்சுகா மரத்தடியில் சோகமே உருவாக சீதாதேவி அமர்ந்திருக்கிறத பார்த்து கண் கலங்குறாரு தான் ராமரோட தூதுவனாக வந்திருக்கிறத சொல்லி ராமபுரன் கொடுத்த கனையாளியை கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுத்த சூடாமணியை வாங்கிக்கிறாரு சீதாதேவிகிட்ட அவர் விடை பெற்று கிளம்பும்போது ஆஞ்சநேயரை ஆசீர்வதிக்கிறதுக்கு சீதாதேவி நினைக்கிறாங்க ஆனால் ஆசீர்வதிக்கிறதுக்கு அட்சதையோ புஷ்பமோ எதுவும் கிடைக்கல அங்கே ஒரு வெற்றலை கொடி படர்ந்துருக்கிறத கண்ட ஆஞ்சநேயர் அதுலேருந்து சில வெற்றிலைகளை பறித்து மாலையாக கோத்து சீதாதேவிகிட்ட கொடுத்து என்னை ஆசீர்வாதிங்க அன்னையேன்னு வேண்டி பணிஞ்சு கேட்டுக்கிறாரு ஆஞ்சநேயரோட சமயோசித புத்தியை பார்த்து அன்னை சீதாதேவி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த வெத்தலை மாலையை ஆஞ்சநேயர் கழுத்துல போட்டு என்னைக்கும் நீ சிரஞ்சீவியாக வாழ்வாயாக அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாங்க இதனால தான் ஹனுமனுக்கு பக்தர்கள் வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுறதா சொல்லப்படுது வெண்ணையும் வெற்றிலை மாலையும் சாத்தி ஹனுமனை வழிபட்டா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியுங்க கடன் தொல்லை இருந்தாலும் ஒழிஞ்சிரும் நல்ல உத்தியோகம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்குங்கிறது நிச்சயங்க இந்த நாளில் ஸ்ரீராமஜியம் எழுதி மாலை கட்டி போட்டோம்னா நம்ம எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் அதில் வெற்றி நிச்சயங்கிறது ஒரு ஐதீகம்ங்க ராகு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க ராகுனுடைய தானியமான உளுந்தால் செய்யப்பட்ட வடை மாலை ஹனுமனுக்கு சாத்தினாங்க ராகு தோஷத்துலேருந்து முழுமையாக நிவர்த்தி அடையலாங்க இதோடவே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கஷ்டங்கள் இதிலிருந்து முழுமையாக விடுபடுறதுக்கு சங்கடங்களை நீக்கக்கூடிய ஹனுமனுடைய காயத்ரி மந்திரத்தை இந்த நாளில் சொல்லும்போது இரு மடங்கு பலன் நமக்கு கிடைக்குங்க ஹனுமன் ஜெயந்தி நாளில் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரச்சோத்தயார் இந்த அனுமனோட காயத்ரி மந்திரத்தை இந்த நாளில் சொல்லும்போது நம்மளுடைய சகலவிதமான பாவங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் வெண்ணெய் உருகிற மாதிரி உருகி குடும்பத்தில் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா இந்த ஹனுமன் ஜெயந்தி நாளில் இது போல் வழிபாடு பண்ணுங்கள் நடக்கிறது எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க தேங்க் யூ